மார்க் எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரத்தில் அண்டவராய இயேசு கிறிஸ்து விதைக்கிறவனுடைய உண்மையை குறித்து பேசுகிறார் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கீகரிக்கும் பொழுது வார்த்தை நிமித்தமாக உபத்திரம் வரும் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆமான்பான் வார்த்தை நமக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது இயேசுவே நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார் ஆனால் அந்த வழியில் நடவாதபடி சத்தியத்தை பெற்றுக்கொள்ளாதபடி ஜீவனுக்குள் பிரவேசிக்காதபடி நம்முடைய ஆத்ம சத்ருவாகிய சாத்தா நமக்கு விரோதமாக போராடுகிறான் அவன் அநேக விதமான உபத்திரவங்களை நமக்கு கொண்டு வருகிறான் ஆனால் அவற்றை மேற்கொள்ளக்கூடிய கிருபியும் ஆண்டர் நமக்கு தந்திருக்கிறார் நாம் பயத்தில் அச அசந்து போகாதபடி சோர்ந்து போகாதபடி விசுவாசத்தில் எழும்பி உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் நாம் கடந்து வரும்படியான கிருபிய தேவன் நமக்கு தந்திருக்கிறார் தருகிறார் இயேசு அன்றவர் சொன்னார் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு ஆனால் திடன் கொள்ளுங்கள் நான் உலகை ஜெயித்தேன் என்று அன்றவர் சொல்லியிருக்கிறார் வார்த்தை உபத்திரத்தை கொண்டு வருவோம் விசுவாசம் நமக்கு ஜெயத்தை தரும் பிளஸ் யூ